மாதம் வியாழக்கிழமை மூன்றாம் தேதி பிளவாண்டு வைகாசி இருபதாம் நாள் நவமி இன்றைக்கு காலை 6:27 முதல் நாளை காலை 6:52 வரை நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராமா ராமானுஜர் மத்வர் நாதமுனிகள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை இன்றைக்கு சில தளர்வுகள் சில தீர்வுகள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இது இருக்கிறது சூரிய உதயம் 5:52 திதி இன்று காலை 6:26 வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று 11:04 வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் ராசிக்கும் பூரத்துக்கும் சந்திராஷ்டமம் சிம்மராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு புதன் மிதுனத்தில் சுக்கிரன் கடகத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சந்திரன் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் அதிகளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும் நண்பர்களின் உதவிகளால் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் அண்ணன் தம்பிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள்லாம் நீங்கி ஒற்றுமை நிலவும் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கள் நன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் பொருளாதாரம் மேம்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது ரிஷபராசி என்பர்களே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான சிந்தனைகள் அதிகரிக்கும் வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும் பிரிந்து சென்ற நண்பர்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 7 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் சிந்தனைகள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் திட்டமிட்ட சில காரியங்கள் காலதாமதமாக நடைபெறும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்புகளை தொடங்குவீர்கள் சபை உறுப்பினர்களிடம் மதிப்புகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் மதிப்புகள் அதிகரிக்கும் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னாலே ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி இப்போது தமிழ்நாட்டில் ஒரு 65% பேர் வெஜிடேரியன் தான் இந்த வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்வது முருங்கைக்கீரை தான் ஒரு மிகப்பெரிய பலம் அதை சாப்பிட்டாலே சில நோய்கள்லாம் நம்ம இந்த தொற்று நோய்கள்லாம் அண்டாது 1 2வது பழனி பஞ்சாமிரதம் அது ஒரு மிகப்பெரிய விசேஷமான பஞ்சாமிரதம் அந்த பஞ்சாமிரதத்தை உட்கொள்ளும்போது நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அந்த மண்ணுக்கே ஒரு மிகப்பெரிய குணாதிசயம் உண்டு சக்தி உண்டு நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா பழனி சென்று தண்டாயுதபாணியை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் மொட்டை அடிக்கக்கூடிய ஒரே இடம் பழனி தான்
எல்லாரும் போய் திருப்பதியில் மொட்டை அடிக்கிறாங்க, அது அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் மொட்டை என்றால் திருப்பதிக்கு அடுத்து ஏன் நம்பர் ஒன் பிளேஸ் பழனியில் தான் மொட்டை அடிக்கணும். மொட்டை அடித்தா அவ்வளோ பெரிய விசேஷம், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும், கண் கூடாக பார்க்கலாம், நோய்கள் காணாமல் போகும். கடகராசி என்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், செய்யும் முயற்சிகள் ஈடேறும், தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள், உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் உண்டாகும், குடும்பத்தில் உங்களின் கருத்துக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும், முயற்சிகள் ஈடேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி என்பர்களே, மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் ஏற்படும், பிஆர்ஓ வேலை பார்க்குறவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா தேவையில்லாத சங்கடங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும், நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும், பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும், எண்ணிய காரியங்களில் செயல்திறன் அதிகரிக்கும். சிம்மராசி என்பர்கள் நியாயமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 1, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள், உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கன்னியாராசி என்பர்களே, மனதில் தோன்றும் விசித்திரமான செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், வியாபாரத்தில் பழைய சரக்குகளை அலைச்சல்களுக்கு பின்பு விற்பீர்கள், மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள், இழுபறியான சில பணிகளை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம், மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடவே கூடாது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் கன்னியாராசி என்பர்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. நீங்கள் செல்லக்கூடிய ஆலயம் திருப்பதி வெங்கடேச பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகன்றுவிடும். துலாம் ராசி என்பர்களே, உங்களிடம் பழகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள், வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம், புதிய விஷயங்களுக்காக அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், நோய் தொற்று சம்பந்தமான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும், அனுசரித்து செல்லவும். திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள்லாம் நீங்கி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிகராசி என்பர்களே, வியாபார ரீதியாக சில பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் புதிய அதிகாரிகளிடம் உங்களின் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும், உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும், வியாபாரத்தில் பங்குதாரர்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும், கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கின்ற நாள், நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 6, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள், அன்பு அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்களே, நெருக்கமானவர்களுக்காக சில செலவுகளை செய்து மனமகிழ்வீர்கள், வழக்கு தொடர்பான பிரச்சனைகளை சாதகமாக முடியும், பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும், குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். தனுசு ராசி என்பர்கள் இப்பொழுது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏதாவது ஒரு பொருளை விற்பனை செய்து அதன் மூலம் வரும் பணத்தை வைத்து கொண்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட காத்து வீச இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன மகிழ்வீர்கள். தனுசு ராசி என்பர்களுக்கு நான் எப்பவுமே சொல்லக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் செந்திலாண்டவன். அந்த செந்திலாண்டவனை பிஸ்னஸ் பார்ட்னராக போட்டுக்கிட்டு நீங்கள் வேலை செய்கிற பொழுது
அவருக்கு உண்டான ஏதாவது ஒரு 2% கமிஷன் கொடுத்துறேன் சுவாமி. எனக்கு நன்மையை செய்யினா கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் நடக்கும். வெற்றி நிச்சயம். மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன மகிழ்வீர்கள், மாற்றங்கள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும். இழுபறியான சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக முடிகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 2. அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இரண்டாவது ப்ரமோஷன் கிடைக்கும். உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும், உதவிகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, பெரிய மனிதர்களின் ஆதரவு மனதிற்கு புது நம்பிக்கையை கொடுக்கும். உறவினர்களுக்கிடையே மரியாதைகள் அதிகரிக்கும். திறமைக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு வரும். கும்பராசி அன்பர்கள் யாராவது வீட்டில் இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ தாய் தந்தையருக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போகும். அஜாக்கிரதையாக இருந்தால் சில சங்கடமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாகும். நல்ல மருத்துவரை கன்சல்ட் செய்வது நல்லது. அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உடல்நிலை மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும், பாராட்டுகள் கிடைக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அதற்குண்டான வேலைகளெல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதற்கு உங்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், யாரிடமும் கடன் மட்டும் வாங்கிவிடாதீர்கள். அதற்கு நீங்கள் கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். இப்போ தேவையில்லாமல் அவதிப்படுவது, பிரச்சனைக்குள்ளாவது போன்ற சில விஷயங்களெல்லாம் கும்பராசிக்கு இப்போ நடக்கும். பல்ல கடித்து கொண்டு இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு எது நடந்தாலும் நாரணன் செயல், நாராயணன் செயல் என்று இருங்கள். மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் விழிப்புணர்வு வேண்டும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் எதிர்பாராத சந்திப்பு உண்டாகும். வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். மீனராசி அன்பர்கள், குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். குலதெய்வத்தை பிடித்து கொண்டால் போதும், உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள்லாம் அதிக அளவில் நடக்கும். வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ சென்று குலதெய்வத்தை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய நல்லது. நான் இது ஒரு விதத்தில் 12 ராசிக்காரர்களுக்குமே சொல்லுவேன். சில பேர்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு தான் குலதெய்வத்தை தரிசனம் செய்து வருவதில்லை, மீட் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் குலதெய்வத்தை தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும். குலதெய்வ ஆசி நமக்கு வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். குலதெய்வம் என்றால் குலத்தை காக்கக்கூடிய நம் முன்னோர்கள் தான் குலதெய்வமாக மாறி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது இது ஒரு மிகப்பெரிய வாஸ்டான சப்ஜெக்ட். உதாரணத்துக்கு உங்கள் பேர் சொல்லி மேஷராசி பரணி நட்சத்திரம் எந்த கோத்திரத்திலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னும்போது, இந்த கோத்திரத்தினுடைய வழி வழியாக வந்து நிற்கிற பொழுது அவர்களுக்கு என்ன பலாபலன் இந்த குலதெய்வம் கொடுக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும். யாரும் தடுக்க முடியாது. அதற்குத்தான் பெயர் சொல்வது, ராசி நட்சத்திரம் கோத்திரம்லாம் சொல்வது, இந்த ரிஷி கோத்திரத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ சொல்லுகிற பொழுது
நமக்கு என்ன பலன் தேவையோ அந்த பலனை நாம் அடைவோம் என்பது ஐதீகம். சாமிக்கு தெரியாதானா? சாமிக்கு தெரியும். ஆனால் நான் இந்த கோத்திரத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு சொன்னாதானே சாமி செய்யும். வாயுள்ளை பிள்ளைதான் பிழைத்து கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.